Hi, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சாரி சாம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, தி ஸ்பைடர் விக். இந்த படத்தோட உண்மையான என்னென்னு கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டஸிக் அட்வென்ச்சர் மூவி. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்து ரொம்ப ஆக்ஷனாகவும் இதெல்லாம் இல்லாமல், ஒரு காமெடி என்டர்டெய்னராகவும் இல்லாமல், ஒரு ஆக்ஷன் அண்ட் ஃபேண்டஸி கலந்த மூவி. இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு அம்மா, ஒரு அப்பா, அக்கா, அவங்க தம்பி. அப்பா வந்து அவங்க கூட இல்லாமல் ஒரு இடத்த வேலை பார்க்க, இந்த பையன் இந்த வீட்டுக்குள்ள போகிற ஏன்டா வந்துன்ற மாதிரி இந்த வீடு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து அவர் என்ன மாதிரி ப்ரொஃபஸர்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மேஜிக்கல் ப்ரொஃபஸர்னு சொல்லலாம். அதாவது இந்த பூமியில் இருக்க அந்த மெடிக்கல்லாம் கண்டுபிடிக்காமல், இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் விசித்திரமான மூவிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. சுத்தமான மிருகங்கள் எல்லாமே கிடச்சிருக்கும் அவருக்கு. அதை ஒரு நோட்டாக, ஐ மீன் ஒரு புக்காக சேல் பண்ணி வச்சுருப்பாரு அவரோட லேபில். இந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அக்கா கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கும்போது ஏதாச்சும் கண்டுபிடிப்பா. வேலை போய் பார்த்த உடனே இந்த வீட்டுக்குன்ற ஒரு கீப்பர் இருப்பார். இல்லைனா கீப்பர்னு பெரிய மனுஷனாக இருக்காது. நினைச்சா குட்டி போகும் மாதிரி குட்டில தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தாங்க இருப்பார் இவர் வந்து. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஃபன்னாக போகும். அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம் கொடுத்தா அவர் நார்மல் ஆகிடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேன் கொடுத்தா நார்மல் நிலைமைக்கு வந்தார். இதெல்லாம் சொல்லி பண்ணுறதுமெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அவருக்கு தேன் கொடுத்தா நார்மலான்ற மாதிரி செம்ம காமெடியாக இருக்கும் அந்த சீன். எவ்வளோ அவரை பார்த்து பயப்படு, அவரை எவ்வளோ பார்த்து பயப்படு. அது மட்டும் இல்லாமல் அவர் நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் ஐ மீன் அவரை பார்க்கணுன்னா சின்னோண்டு உருண்டை ஆட்டம் இருக்கும், இப்போ செம் கல்லாட்டம் இருக்கும். அதுலேருந்து பார்த்தா தான் ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நார்மலாக தெரிய ஆரம்பிப்பார். அது மட்டும் இல்லை, அந்த மேஜிக்கல் கிரியேஷன்ஸை பார்க்கறதுக்கு அந்த கல் மட்டும் தான் உதவ முடியும். ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாலியாக இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் அவங்க பேசுகிற செம்ம ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க, இதை நம்ப மாட்டாங்க. வீடு சுற்றி ஒரு பெரிய வட்டம் ஆட்டம் இருக்கும், அந்த மேஜிக்கல் வட்டம்னுவாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த வட்டத்துக்கு பெருசாக வேவாலாம் ஆகும். இது மாதிரி தாங்க அந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை அந்த வட்டம் தான் பெருசாக இருக்கும். ஏன்னா வட்டம் வட்டம் நின்று என்ன அவ்வளோ பெரிய வட்டம்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க மேஜிக்கல் வட்டம். சாதாரண வட்டம் கிடையாது, சூப்பர் அல்ட்ரா வட்டம் மாதிரி. சும்மா சொன்னாங்க இதெல்லாம் வகையில் வந்ததுன்னு அனுப்பிச்சுட்ருக்கேன். எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி இந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீல்ட் ஆட்டம் இருக்கும். அந்த பக்கத்தில் அந்த பக்கம் வர முடியாது. ஐ மீன் மேஜிக்கல் கிரியேட்டர்ஸ் எதுவும் அவன சீக்கிரத்தில் வர முடியாது. அதை சுற்றி பாதுகாப்பு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கார்டனில் விளையாடிட்டு இருப்பாங்க, அவன் தம்பி அண்ணா. இன்னும் இது போய் இன்னொரு ட்விஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதெல்லாம் ட்விஸ்ட் செம்மையாக இருக்கும். கடைசியில் வந்து இவருக்கு அவர் கடத்திட்டு போயிடுவாங்க. இவன் அந்த கல்லேருந்து பார்ப்பான் சார் எப்படி ஒளிஞ்சுன்னு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கும்போது, அந்த இடத்துல தான் அவருக்கு அதாவது பக்கத்துலேயே இன்னொருத்த அடைச்சி வச்சுருப்பாங்க. அவரும் ஒரு கிரியேச்சர் தான். இது பார்க்கறதுக்கு வந்து பண்ணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கிரியேச்சராக இருக்கும். இவருக்கு எதுக்கு அடைச்சி வச்சுருக்காங்கன்னா, ஹீரோ எப்படி இருக்குது இந்த படத்தில் மெயினும், வில்லனோட பேர் வந்து மால்க்ராத். மால்க்ராத் என்னடா அது, ஏதோ மாம்பழம் விற்கிற மாதிரியே இருக்கிற கேட்டிங்கன்னா, மால்க்ராத்ன்றது ஒரு விதமான சைத்தான், ஐ மீன் அந்த மாதிரி இருக்கும். மீன்ஸ் எப்படி சொல்லுன்னா, போனவன் அங்கே இருக்க பெட்டிக்குள்ள இருக்க ஒரு புக்கை எடுக்கிறான். அந்த புக்கை எடுத்தோன்னே சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கறான், திரும்பி பார்த்தா டேபிள்ல நீ செத்துருவேன், அந்த புக்கை இங்கேயே வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுரு. இதை பார்த்து அந்த பையன் என்ன பண்றான், அந்த புக்கை எடுத்துட்டு நிறுத்த விட்டு ஓடி என்ன சொல்லிட்டு இறங்கி கீழே ஓடிடுறான். கீழே போனவன் என்ன பண்றான்னா, அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட பிரதர் கிட்ட அந்த புக்கை காட்டுறான். புக்கை காட்டி இந்த மாதிரிலாம் நான் மேலே போனேன், இந்த புக்கை பார்த்தேன், இந்த புக்கை எடுக்கும்போது நீங்க வந்து போயிடு, இங்க என்ன செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரதர் கிட்ட சொல்கிறான். அவன் பிரதர் என்ன சொல்கிறான்னா, போய் படுத்து தூங்கு, கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனை படுத்து தூங்கிடுறான். இந்த திமிரு பிடிச்ச பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த புக்கை ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த புக்கில் வார்னிங் சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது, அப்படியே இன்னொரு லெட்டராக இருக்குது, அந்த புக்கை படிக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் அதெல்லாம் தாண்டி அந்த புக்கை ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணவுடனே அங்கே அமானுஷமான விஷயம் நடக்குது. அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு புட்டிக்குள்ளே போய் பத்துட்டு அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு கீழே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்ன சத்தம் சொல்லிட்டு பார்த்தா, அவன் அக்கா கத்துறான் வேகமாக இருக்கு கீழே பார்ப்பா,
பார்த்தா அக்கா தரமலை சுத்தி ஒரு கட்டில் ஃபுல்லா கட்டி வச்சிருக்கு. இப்போ சொல்றான் இவன் தான் பண்ணிருப்பான் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு சொல்றான். இவன் என்ன சொல்றான், நான் பண்ணல அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். திருவிழா நம்ம பண்ற ஒரே ஆள் நம்ம வீட்டுல இவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே கால வெடியுது. அக்காவும் தம்பியும் கத்தி சண்டை போட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், நான் அந்த புக்கை காட்டி இந்த புக்ல நான் படிச்சேன் அதனால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் அக்கா என்ன சொல்றான், ஏதோ கதை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கிட்ட சொல்றான். அவனும் சரிக்கிறான். இவன் என்ன பண்றான், அந்த புக்கை பிரிச்சு காட்டுறான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்றான், புக்கை பார்க்கவே போயிடுறாங்க. அந்த டைம்ல ஒரு விஷயத்த நோட் பண்றான், வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நெருங்குற மாதிரி பாக்குறான். இதை பார்த்து அவன் பின்னாடியே போவா அந்த வட்டத்துக்குள்ள போயிடுறான். அந்த வீட்டை சுத்தி ஒரு வட்டம் அவனை போட்டு வச்சிருக்காங்க. அந்த வட்டத்துக்குள்ள போனா கிரேச்சர் அவன் கிட்ட வந்து மோதி கீழே விழுந்தது. இதை பார்த்து அவன் என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுறான். வீட்டுக்குள்ள போனவன் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ நெருங்க சொல்லிட்டு என்ன பண்றான்னா, அங்க நிறைய தேன்லாம் அடிக்க வச்சிருக்காங்க. அந்த தேன்லாம் எடுத்துட்டு ஒரு மேல இருக்க ரூம் லேப் உள்ள போறான். போனவன் என்ன பண்றான், தேனை வச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்க பிஸ்கட்டை வச்சுட்டு வெயிட் பண்றான். அந்த உயிரினான வரவே இல்ல இடத்துல கடைசியில இவன் தூங்கியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த உயிரினை வந்து அதை பாட்டு பேச ஆரம்பிக்குது. சாப்பிட்டு இருக்கு இவன் பாக்கலாம். அதை தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறான். அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு ஓடி போயிட்டு என்ன பண்றான், அதை கூட்டு கூட்டு பாக்குறான். அங்க இருந்தாலும் ஆளே காணும் வரவே இல்லை. இது அதுக்கப்புறம் ஒரு பாத்துட்டான், அதுகிட்டே பேசிட்டான். அது என்ன சொன்னதுன்னா, அந்த புக் எடுக்க நான் புக் எடுக்க கூடாது சொன்னா சொல்லுது. நான் தெரியாத எத்தனை சொல்லிட்டு இவன் சொல்றான். உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த புக் எடுத்துட்டு அதுல இருக்க சாத்தான்லாம் வெளியே வந்துடுதுங்க. அது என்ன பண்ணணும், அழைக்க கூடாதுங்க. அது கிளாபின்ஸ் அதுங்க. ஒரு லீடர் மாதிரி ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணணும், எந்த ஒரு தோணும் மாறுவான். அவன் கிட்ட புக் போச்சுன்னா அந்த உலகத்தை அழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். தி லாக் அப் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரீஸ் நடிச்சிருக்கும். அவர் இவர் தான் ஹீரோ. அது இன்னொரு நாள் வந்து நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண பார்க்க. அது ஒரு இதே மாதிரி ஃபேண்டசி கலந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்து சம் ஃபேமிலி இன்டர்ஸ்க்கு தாராளமாக பிடிக்கும். குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கலாம். இந்த படம் தமிழ் அவைலபிள் இருக்குங்க, தமிழில் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு ஒரு ஐடியில் ஒரு வீடியோ போட்டிருக்கு. பாக்கெட் டிவி, இந்த படம் பாக்கெட் டிவியில் அவைலபிளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புது விதமான படங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதற்கும் வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களோட சாரி சாம். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூம் பேம் பூம் பூம் பேம்.